உதகை அருகே உள்ள எப்பநாடு ஆணிக்கல் மாரியம்மன் வனக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற திருவிழாவில் படுகரியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு குடும்பத்தினருடன் அம்மனை வழிபட்டார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற பூக்குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பயபக்தியுடன் கலந்து கொண்டனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணும் மையமான கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிருந்தாதேவி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல், தபால் வாக்குகளை இருப்பு வைப்பதற்கான அறைகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வசதிகள், வாக்கு எண்ணும் இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைத்தல் ஆகியவற்றை ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் செயலர்களுக்கு இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிஐஎஸ் செயல்பாடுகள், ஹால்மார்க்கிங் உள்ளிட்டவை குறித்து இந்த நிகழ்ச்சியில் விளக்கி கூறப்பட்டது. இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் செயல்பாடுகள் குறித்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இலங்கை சிறையில் உள்ள 3 தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். பாம்பன் ஊராட்சி மன்றம் அலுவலகம் அருகே சென்றபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். இந்திய ராணுவத்தின் அக்னிபத் திட்டத்தில் அக்னிவீர் தேர்விற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடலூர், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 11 தமிழக மாவட்டங்களில் இருந்து தகுதியுள்ள திருமணமாகாத ஆண் பெண் இருப்பாளரும் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். தொழில்நுட்பம், உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளில் ஆர்வம் உள்ளவர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் மார்ச் 22 விண்ணப்பிக்கலாம். Thank you.